கிஷோர் கண்ணன் உங்கள் சேனல் விசாரணை நடக்கிறது. இப்போ நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விவேக் நர்சரி கார்டனில் இருக்கோம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபிகே மெயின் ரோடு இருக்குங்க, பலங்கானத்தம் போகிற ரோடு. ஸோ அங்கே கூட தான் இந்த இடம் கரெக்டாக லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் சூப்பரான பிளான்ட்லாம் வச்சிருக்காங்க. அதனால் அந்த பிளான்ட் சிலது பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரி பிளான்ட்லாம் வச்சிருக்காங்க. கிராமத்தில் மட்டும் சில பிளான்ட் நம்ம பார்ப்போங்க நாங்கள். அந்த மாதிரி பிளான்ட்லாம் இங்கே நிறையா இருக்குது. ஸோ இப்போ அவங்ககிட்ட போய் கேட்போம் என்னென்ன மாதிரி வச்சிருக்காங்க, என்னென்ன மாதிரிலாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று என்ன ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாத்தையும் நம்ம போய் அவங்ககிட்ட தீர விசாரிப்போம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் பேர் என்ன அதுக்கா? என் பேர் ஆனந்தி. ஆ, ஆனந்தி. எத்தனை வருஷமாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த இது 6 வருஷமாக. 6 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னென்ன செடிக்கா வச்சுருக்கீங்க நீங்கள்? செடி வந்து எல்லா செடியுமே இருக்குது. மூலிகை செடி இருக்குது, பூக்கள் இருக்குது, வேறு வந்து மரக்கன்று, எல்லாம் அனைத்துமே இருக்குது. கருவேப்பிலை. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேறு என்னென்னக்கா பண்ணுறீங்க? செடி தவிர்த்து வேறு என்னென்ன பண்ணுறீங்க? வேறு இந்த வெளியில் பூங்கால்லாம் பார்க்குறாங்க. பார்க்கு, இங்கேருந்து பார்க்கெலாம் போட்டு தரோம். வீட்டு மெத்த மாடி தோட்டம் எல்லாமே அமைச்சு தரோம். ஸோ அந்த மாதிரி வீட்டுகளுக்கு போய். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செடின்னு எடுத்துக்கிட்டாலே அது கூட நிறையா ப்ராசஸ் இருக்கும். இந்த மண், பூச்சிக்கொல்லி, இந்த மாதிரி மருந்துகள் அது நிறையா சார்ந்து இருக்குது. அதுக்கு சத்து மருந்து அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன மருந்து யூஸ் பண்ணுறீங்க செடிக்கு? என்னென்ன வச்சுருக்கீங்க? நாங்கள் இயற்கை உரம் வச்சுருக்கோம். மண்புழு, வேப்பமுன்னாக்கு, கடலை புண்ணாக்கு, மூணுமே கலந்தது, மூணுமே மிக்ஸு. அது சத்துக்கு. இது போக பூச்சி மருந்து இருக்குது. பூச்சி வந்தால் பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது. இந்த மாதிரி காயர் இருக்குது, தேங்காய் நார் இருக்குது, கோக்கப்பிட்டு எல்லாமே நேச்சுரல் சார்ந்ததாக பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களோட மெயின் ஃபார்மேஷன் அப்படின்றது எங்கே யூஸ் பண்ணுறீங்க? இங்கே தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் பண்ணுறீங்களா? கீழமாத்தூரில் இருக்குது எங்களோட பிரான்ச்சு. அங்கே தான் உற்பத்தி பண்ணுறோம். அங்கே உற்பத்தி பண்ணி இங்கே கொண்டுட்டு வந்தது. ஸோ அங்கேருந்து மெயினாக இங்கேருந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறவங்க வந்து எந்த செடி வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க? ஸோ இப்போ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஜா செடி ரொம்ப பிடிக்கும், ஒயிட் ரோஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ மாதிரி வரவங்க வந்து என்ன கேட்பாங்க? எனக்கு இந்த செடி அது மாதிரி ஏதாச்சும் யூனிக்கான செடி எந்த செடி பிடிக்கும்? பூக்கள் தான் நிறையா கேட்பாங்க. பூ வெரைட்டிஸ் தான். எல்லா பூக்களுமே இருக்குது. பாரிஜாதம் இருக்குது, பவளமல்லி இருக்குது, செம்பருத்தி இருக்குது, நாட் ரோஸ் இருக்குது, இந்த மாதிரி மரக்கன்று எல்லாமே இருக்குது எங்கிட்ட. நாங்கள் கல்யாணம் இதுகளுக்கு கூட ஆர்டர் பண்ணுவோம். 1000 கன்று 2000 கன்று இப்படி கேட்குறவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம். ஹோல்சேல் இப்போ யாராச்சும் ஹோல்சேல் பண்ணுறவங்க, நீங்கள் ஹோல்சேல் பண்ணுறவங்க யாராச்சும் ரீட்டைலர் கேட்டால் தருவீங்களாக்கா? மொத்தமான சரக்கு விலை கேட்டாங்கண்ணா அப்படின்னு அப்படின்னு வந்துட்டுருக்கோம் எல்லாத்தையும். சரி, ஓகேக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடி வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு இது தப்பு பண்ணால் கூட மொத்தமே ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதை நீங்கள் எப்படி நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி பண்ணி பார்க்குறீங்க? தண்ணி நல்லா ஊற்றணும், நல்ல தண்ணி ஊற்றணும் மெயினாக. அதுதான் காரணம். தண்ணி ஊற்றிட்டு உரம் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி உரம் போடணும். சத்துக்கு உரம் போட்டிங்கன்னா அது செடி நல்லா வளரும். கொஞ்சம் யாருக்காச்சும் தெரியாமல் இருந்தால் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். வந்து கேட்பாங்க, கேட்குறவங்களுக்கு நாங்கள் சொல்லி அனுப்புவோம் இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி. சரி, இப்போ ஒரு ஒரு செடியோட ரேட்னா என்ன ரேட்டு வரும்? பூக்கள்னு பார்த்தா மேக்ஸிமம் இதுலேருந்து மினிமம் இவ்வளோ வரைக்கும் எவ்வளோ சொல்லுவீங்க? 30 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங். 30 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் பூக்கள். வேறு என்ன? அது சைஸ் பிரகாரம் வெரைட்டிஸ், வளர்ச்சிக்கு தகுந்தாப்பில் ரேட்டு. மரக்கன்றுகளும் அப்படி தான். மரக்கன்றுகள் 30, 40,
இந்த மாதிரி வளர்ச்சிக்கு தகுந்தாப்புல ரேட்டு. சில பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த வீடியோ, ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி செடிகள் பக்கத்தில் போய் நின்று அது கூட போய் பேசிக்கிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து கிராமத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிளான்ட்டோட சரௌண்டிங்கில் நம்ம இருக்க முடியும், பட் இந்த சிட்டிக்குள்ளே வந்து இந்த புகை சவுண்டு இது கூட இல்லாத மாதிரி இருந்துச்சு ஒரு 10 நிமிஷம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனல் விசாரணை நடக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா வீடியோ இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.